உங்கள் மீது எரியப்படும் கற்களை கொண்டு கட்டடங்களை எழுப்புங்கள். இந்திய தொழில்துறையின் முகமாக திகழ்ந்து பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு உத்வேகமாக இருந்து தனது 86வது வயதில் மறைந்த ரத்தன் டாடா லட்சம் கோடிகளில் வருமானத்தை ஈட்டிய போதும் மக்களுக்கான சேவைகளில் நாட்டமாக இருந்தவர். நடுத்தர மக்களை குறிவைத்து தரமான மற்றும் நியாயமான விலைகளில் பொருட்களை வழங்கி இன்றளவும் அவர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளார் ரத்தன் டாடா. 1962 டாடா நிறுவனத்தில் உதவியாளராக சேர்ந்து படிப்படியாக உயர்ந்து டாடா நிறுவனத்தை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அதனை இந்தியாவின் முகமாக மாற்றினார் ரத்தன் டாடா. இந்தியாவின் ஆலமரமாக விரிந்துள்ள டாடா நிறுவனம் 185 ஆண்டு வரலாறு கொண்டது. அது கடந்து வந்த பாதையை விளக்குகிறது இந்த தொகுப்பு. ஜம்ஷெட்ஜி டாடாவால் 21,000 மூலதனத்துடன் ஒரு வர்த்தக நிறுவனமாக தொடங்கப்பட்டது. 1874 இந்தியாவின் ஜவுளி தலைநகராகவும் பாம்பேக்கு போட்டியாகவும் நாக்பூரில் ஒரு ஜவுளி ஆலையை நிறுவினார் ஜம்ஷெட்ஜி டாடா. 1892 இந்திய மாணவர்களின் உயர்கல்விக்காக JN டாடா வளர்ச்சி நிதியை வழங்கினார் ஜம்ஷெட்ஜி. 1903 இந்தியாவின் உயர்தர சொகுசு தங்கும் விடுதியை அமைக்கும் நோக்கில் தாஜ் ஹோட்டல்ஸ் திறக்கப்பட்டது. 1904 ஜம்ஷெட்ஜியின் மறைவுக்கு பின் சர்டோராப்ஜி டாடா தலைவரானார். 1907 டாடா அயன் அண்ட் ஸ்டீல் நிறுவனம் தொடங்கப்பட்டது. 1909 இந்தியாவின் அறிவியல் ஆராய்ச்சிக்காக இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் நிறுவப்பட்டது. 1910 மேற்கு இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையத்தை மும்பையில் தொடங்கியது டாடா. 1917 ஹமாம் சோப் உற்பத்தி மூலம் நுகர்வோர் பொருட்கள் தயாரிப்பில் தடம் பதித்தது டாடா. பிறகு 1984 ஆண்டு ஹிந்துஸ்தான் லீவர் நிறுவனத்துக்கு இது விற்கப்பட்டது. 1920 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 1924 போட்டிகளில் பங்கேற்பதற்காக இந்திய அணியை தயார்படுத்த நிதியுதவி வழங்கியது டாடா. 1932 ரத்தன்ஜி தாதாபாய் டாடாவின் மகன் JRD டாடாவுக்கு விமானத்தின் மீது இருந்த ஆர்வமே டாடா ஏர்லைன்ஸ் நிறுவனம் தொடங்க காரணமாக அமைந்தது. 1938 JRD டாடா தனது 34வது வயதில் டாடா நிறுவனத்தின் தலைவராக பொறுப்பேற்றார். 1941 டாடா மெமோரியல் மருத்துவமனை என்ற பெயரில் ஆசியாவிலேயே முதல் புற்றுநோய் சிகிச்சை மருத்துவமனை திறக்கப்பட்டது. 1942 டாடா ஏர்லைன்ஸ் ஏர் இந்தியாவாக பெயர் மாற்றமடைந்தது. 1945 டாடா என்ஜினியரிங் அண்ட் லோகோமோட்டிவ் கம்பெனி தொடங்கப்பட்டது. இது 2003 டாடா மோட்டார்ஸ் நிறுவனமாக உருவெடுத்தது. 1947 49% பங்குகளை இந்திய அரசு எடுத்துக்கொள்ள ஏர் இந்தியா இன்டர்நேஷனல் உருவானது. 1952 லாக்மி என்ற பிராண்ட் மூலம் இந்தியாவின் முதல் பெண்கள் அழகு சாதன பொருட்களை சந்தைப்படுத்தியது டாடா. 1962 டாடா நிறுவனத்தில் உதவியாளராக சேர்ந்தார் ரத்தன் டாடா. 1968 இந்தியாவின் முதல் மென்பொருள் நிறுவனமாக TCS தொடங்கப்பட்டது. 1974 டாடா நிறுவனத்தின் இயக்குநராக உயர்ந்தார் ரத்தன் டாடா. 1981 டாடா நிறுவனங்களின் தலைவராக நியமிக்கப்பட்டார் ரத்தன் டாடா. 1983 இந்தியாவில் அதிகம் பயன்படுத்தப்படும் உணவுப் பொருளான டாடா உப்பு அறிமுகமானது. 1984 டைட்டன் இண்டஸ்ட்ரீஸ் மூலம் இந்தியாவில் வாட்ச் உற்பத்தியில் களமிறங்கியது டாடா. 1991
ஜேஆர்டி டாட்டாவுக்கு பின் டாட்டா சன்ஸ் மற்றும் டாட்டா அறக்கட்டளைகளுக்கு தலைவரானார் ரத்தன் டாட்டா. இதன் பிறகுதான் டாட்டா நிறுவனத்தை மறுசீரமைப்பு செய்ய தொடங்கினார். 1991 டெல்கோ தயாரிப்பு டாட்டாவின் முதல் கார் மாடல் டாடா சியாரா அறிமுகமானது. 1994 தனிஷ்க் நிறுவனம் மூலம் இந்திய நகை சந்தைக்குள் நுழைந்தது டாடா. 1998 முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே தயாரான டாடா இண்டிகா இந்தியாவின் முதல் எஸ்யூவி டாடா சஃபாரி கார்களை அறிமுகம் செய்தது. 2003 $1 பில்லியன் வருவாயை கடந்த முதல் இந்திய நிறுவனமாக டிசிஎஸ் சாதனை படைத்தது. 2006 டாடா ஸ்கை செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் மூலம் தொலைக்காட்சி ஒளிபரப்புத் துறையில் தடம் பதித்தது. 2008 எளிய மக்களையும் காரில் பயணம் செய்ய வைக்க டாடா நானோ கார் அறிமுகப்படுத்தப்பட்டது. 2012 காஃபி பிரியர்களை கவர ஸ்டார்பக்ஸ் என்ற உயர்தர சொகுசு கஃபே திறக்கப்பட்டது. 2012 டாடா குழுமத்தின் தலைவர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார் ரத்தன் டாடா. 2015 விஸ்தாரா ஏர்லைன்ஸ் என்ற விமான போக்குவரத்து சேவை தொடங்கப்பட்டது. 2019 டாடா குழும தலைவராக டாடா குடும்பத்தை சேராத ஒருவரான சந்திரசேகர் நியமிக்கப்பட்டார். 2022 இந்தியாவில் IPL போட்டிகளின் டைட்டில் ஸ்பான்சராக உரிமம் பெற்றது டாடா. 2024 டாடாவின் பயணம் தொடரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.